ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு முட்டை கிரேவி தான் ரெடி பண்ண போறோம். அந்த முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், மிளகு, மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய், சோம்பு, பூண்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி முட்டையை வேக விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்றபடி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மூணு முட்டை வந்து வேக வச்சிருக்கேன். ஆக்சுவலாக முட்டையை வேக வைக்கிற முறையும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டையை வந்து ஒரு அஞ்சாறு கல் உப்பு போட்டு வேக வைங்க. ஏன்னா முட்டையில் உள்ள எல்லா அழுக்கு, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே வந்து இந்த உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால ரிமூவ் ஆகிடும். ஸோ முட்டை வேக வைக்கிறப்ப எப்பயுமே முட்டையை வந்து கல் உப்பு போட்டு அதில் வேக வைங்க. அப்போ தான் வந்து க்ளீன் ஆகும். இப்போ நம்ம வந்து முட்டை கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறக்கான ஒரு சின்ன டெமோ பார்ப்போம். இப்போ முட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு கிடாய் எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பேனில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடும். வதங்கினோன்னா நம்ம இதையுமே வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அந்த முட்டை கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. சில பேருக்கு முட்டை வந்து அந்த ஸ்மெல்லினாலே சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எது கூட வேணாலும் வச்சு ஈஸியாக சாப்பிடலாம். நீங்கள் ப்ளைன் பிரியாணி செஞ்சு கூட இந்த முட்டை கிரேவியை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட கூட காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வதக்கி எடுத்துடலாம். நம்ம வதக்கி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம பட்டை கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பதக்கிறப்ப இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்தோம். இப்போ அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகியாகவும் இருக்கும். இப்போக்கு இப்போ அடுத்து தேங்காய், சோம்பு, பூண்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி பண்ணுறப்ப தண்ணி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க. ரொம்ப அதே தண்ணி ஆகிடும். இப்போ இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வந்து தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய், மிளகெல்லாம் நம்ம வந்து சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இதை நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க. அதை ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஆனி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், முட்டையை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து நம்மளுக்கு முழு சாப்பிடையே கழிச்சிருக்கு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் முட்டையை வேக வைங்க. இப்போ நம்ம இதை ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கடைசியாக முட்டை ஆட் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து அப்படியே ஸ்லைஸ் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரைஞ்சிடும். மசாலாவும் அந்தளவுக்கு இறங்காது முழுசாக போட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நேரம் கொஞ்சம் அந்த மசாலா எடுத்து கட் பண்ணிடுங்க.
இப்போ இது நல்லா ஒரு 5 minutes வந்து அந்த மசாலா எல்லாம் mix ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம கே அப்படியே திருப்பி வைக்கிறேன் திருப்பி வைக்கிறேன் ஃபர்ஸ்டே திருப்பி விட்டீங்க அது உடஞ்ச ஒரு மாதிரி ஆகும் அதனால ஒரு 5 minutes கழிச்சு திருப்பி வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்க ரொம்ப டேஸ்டாக சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க இப்போ நம்ம சவா ஆஃப் பண்ணி எடுத்து வச்சோம்னா ஒரு அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.